முதல் திருப்புதல் பொது தேர்வு 2023 பத்தாம் வகுப்பு தமிழ். அனைத்து வினாக்களுக்கும் விடையறி சரியான விடையை தேர்ந்தெடுத்து குறியீட்டுடன் விடையணையும் சேர்த்து எழுதவும். முதல்ல முத பக்கத்தில் 11 சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுத கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, இதில் ஆன்சரும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அடுத்த பக்கம் பார்க்கலாம். இரண்டாவது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 12, 13, 14, 15 வினா கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 2 மதிப்பெண், அதாவது 18 மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. பகுதி 2 எவையானும் 4 வினாக்களுக்கு மட்டும் குறுகிய விடையளிக்கு, அதில் 21வது வினாவுக்கு கட்டாயமாக விடையளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 2 மதிப்பெண் வினா. ஓகேவா, 21 திருக்குறள் வந்து கட்டாயமாக எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 25வது வினாவுக்கு கீழே பாருங்கள், குறிப்பு செவி மாற்று திறனாளர்களுக்கான மாற்று வினா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த பக்கம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து 3வது பக்கம் பார்க்கலாம். பகுதி 3 மதிப்பெண்கள் 18, பிரிவு 1 அதில் பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்களா, 2 வினாவுக்கு விடையளிக்கணும். பிரிவு 2 அதில் 2 வினாக்களுக்கு மட்டும் சுருக்கமாக விடையளிக்கும் சொல்லியிருக்காங்க, அதில் 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. பிரிவு 3 இதுலேயும் 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, 2க்கு மட்டும் விடையளித்தா போதும், அதுக்கு 3 மதிப்பெண், கிட்டத்தட்ட 3, 3, 2, 6. பகுதி 4 மதிப்பெண்கள் 25, 5 கொஸ்டினுக்கு விடையளிக்கணும், 5 எழுதுனா 5 கொஸ்டின் எழுதுனா 25 மார்க்கு. அடுத்த பக்கம் லாஸ்ட் பக்கம் போகலாம். நாற்பத்தி 41-45 வரையும் கடைசி பக்கத்தில் இருக்குது. ஓகேவா, இது கடலூர் மாவட்ட முதல் திருப்புதல் தேர்வு வினா தமிழ் 10ஆம் வகுப்பு. ஓகேவா, பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா, அடுத்த வீடியோவில் ஆங்கிலம் இங்கிலீஷ் ஃபஸ்ட் டிவிஷன் எக்ஸாம் நடக்கும் இல்லையா, அன்றைக்கி கண்டிப்பாக போடுறேன். ஓகேவா, மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வந்து. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.